அம்மா அம்மா, இந்தாங்கம்மா சுட சுட டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, நெவனா போய் கஷாயம் போட்டு கொண்டு வரவா? என்னம்மா சைலஜா, எப்ப பாரு எனக்கே சேவை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உட்காரு முதல்ல. என்னாலதான் உனக்கு ஹோலி விளையாட முடியாம போச்சு. அவங்களோட நீயும் சேர்ந்து போயிருக்கலாம். போகும்போது கதவு போட்டிட்டு போயிருக்கலாம்ல. என்னம்மா பேசுறீங்க நீங்க? நான் இங்க என் மாமியார் கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இது வரைக்கும் என் மருமக மூஞ்சில யாரு கலர் பூசவே இல்ல. ஹோலி அதுமா இப்படி கலர் பூசாம இருக்கலாமா? அதனால மாமியார் கலர் பூசிடுறேன். என்ன பண்றீங்க நீங்க? டாக்டர் உங்களை கலரை வச்சு விளையாட கூடாதுன்னு சொன்னார்ல. டாக்டர் சொல்றத விடுமா. ஹோலி அதுமா உங்களோட முகத்துல கலர் இல்லாம இருக்கலாமா? என்னாலதான் சைலஜா நீ அங்க போகல. எப்பவும் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருப்பியா? உனக்காகவும் நீ கொஞ்சம் வாழ கத்துக்க. நான் என்ன பத்தி அக்கறை எடுத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன பாருங்க, நல்லா ஆரோக்கியமா புஷ்டியா தான் இருக்கேன். அப்புறம் என்ன, இந்தாங்க டீ குடிங்க, ஆறி போயிட போகுது. அது சரி, உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்கட்டும்? இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதா செய்யணும்னு இருக்கேன். புலம் செய்வா. வாஜ்பாய் சம்பந்தி மத்தியானத்துக்கு சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார். நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நானே உங்களுக்காக செய்யறேன். நல்ல காரியம் பண்ண. அங்க எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு பெரிய நிம்மதியே இன்னைக்கு சுகானாவுக்கு லீவு கிடைச்சதுதான். இல்லனா ராணு மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருந்திருப்பா. வர வர ராணுவுக்கு என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சுகானா வேலைக்குன்னு வீட்டை விட்டு போன அடுத்த நிமிஷம் இவ முகம் அப்படியே வாடி போயிடுது. அம்மா அம்மா, சுகானாவுக்கு டிவி சீரியல்ல நடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தேனா? தப்பான முடிவு எடுத்துடல? இல்ல சைலஜா, அவ கௌரவமான வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா வீட்டு சூழ்நிலை ஏமா ஒரு மாதிரியா மாறிடுச்சு. ராணுக்கு என்னோட இந்த முடிவுல சுத்தமா விருப்பம் இல்லங்கறது தெளிவா தெரியுது. இப்பெல்லாம் ராணு ரொம்ப சோகமாவே உட்கார்ந்திருக்கா. சீரியல பேர் எடுத்தாலே அவளுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. வர வர என்கிட்ட இருந்தும் அவ விலகி போய்கிட்டே இருக்கா. கரெக்ட் தானே? என்னாலதானே அவ குழந்தைங்களை பத்தின முடிவுகளை அவளால எடுக்க முடியல. இல்ல சைலஜா, இந்த வீட்டுல யாரும் தனியாள் இல்ல. அதுவும் இல்லாம இந்த வீட்டுல முடிவுகளை நீதானமா எடுக்கிற. ஆனா இஷான், சுஹானா, இஷிகா இவங்க மேல முதல்ல ராணுவுக்கு தானம்மா உரிமை இருக்கு. இங்க உரிமை ஒரு பிரச்சனை கிடையாதுமா. முடிவு தப்பா சரியாங்கறத மட்டும்தான் பாக்கணும். இங்க பாரு, ராணுவுக்கும் உனக்கும் இதுதான் வித்தியாசம். ராணு மனசுல இருந்து யோசிக்கிறா, நீ மூளைய பயன்படுத்துற. நீ முடிவெடுக்கும் போது நல்லா தீர்க்கமா யோசனை பண்ணி அப்புறம் முடிவெடுக்கிற. ஆனா ராணு உணர்ச்சி வசப்படுறவ. இல்ல, நீ சுகானாவுக்கு அனுமதி கொடுத்ததுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நிச்சயமா ராணு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கு வாப்பாரு. பாக்கலாம். நீங்க டீயை குடிங்க, நான் போய் அரிசியை களைஞ்சு போட்டுட்டு வரேன். சைலஜா, இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படி வெறுங்கழுத்தோட இருக்க போற? அம்மா, நான் ஒன்னும் உன்னை மறுபடியும் கழுத்துல தாலியை கட்டிக்கோன்னு சொல்லல. அந்த கயிற உன்னோட கழுத்துல இருந்து தூக்கி எரிஞ்சது ரொம்ப நல்லதுதான். அண்ணா அண்ணா, அந்த பொய்யான தாலியோட மாமியார் மருமகங்கிற உறவு முடிஞ்சு போச்சு. இனிமே நீ என்னோட பொண்ணு. என் பொண்ணு வெறுங்கழுத்தோட இருக்க கூடாது. என் பொண்ணு எப்பவும் நல்லா இருக்கணும்.